ஸோ தவத்திரு ஜெயபதக சுவாமி மகாராஜ் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா பெங்காலியை கற்றுக்கொள்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். வெளியே எங்கேயாவது ஷாப்பிங் போவாங்க இல்லையா, பழம் வாங்குறதுக்கோ பூ வாங்குறதுக்கோ காய்கறி வாங்குறதுக்கோ வெளியே போவாங்க இல்லையா, அப்போ வந்து அங்கே இருக்கவங்ககிட்ட பேசுவார், பேசி பழகி சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ மற்ற பக்தர்களின் சங்கத்தில் மற்ற பக்தர்களின் உதவியுடன் இவர் வந்து ஹவுஸ் ப்ரோக்ராம் இல்லத்தில் நிகழ்ச்சிகளை, பல்வேறு ஹரிநாம சங்கீர்த்தன நிகழ்ச்சிகளை இல்லத்தில் நிகழ்த்தியிருக்கிறார். பெண்டால் ப்ரோக்ராமை நிகழ்த்தியிருக்கிறார். அவரே தனியாக நகர சங்கீர்த்தனத்துக்கு சென்றிருக்கிறார். புத்தக விநியோக சேவையில் ஈடுபட்டிருக்கிறார். பல்வேறு வன்முறைகள் நிகழ்ந்த தருணத்திலும் அவர் வந்து அஞ்சாமல் புத்தக விநியோகத்தை தனது சேவைகளை செய்ய ஆற்றி வந்திருக்கிறார். விரைவாக இவர்களின் முயற்சியின் காரணமாக மிக விரைவில் அவர்களுக்கு புதிய இடம் ஒன்று மாயாப்பூரில் கிடைத்திருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1970ஆம் வருடம் இந்தியாவில் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்தியாவுக்கு வந்த நேரத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து 9 நபர்களுக்கு சன்னியாச தீட்சையை கொடுத்திருக்கிறதாக, அமெரிக்காவில் சன்னியாச தீட்சையை கொடுத்திருக்கிறதாக ஜெயபதக சுவாமி மகாராஜ் தெரிந்து கொள்கிறார். ஸோ ஜெயபதக மகாராஜ ஜெயபதக தாச பிரம்மச்சாரியை வந்து கேட்குறார், ஜெயபதக தாசா உங்களுக்கு சன்னியாசம் எடுக்கிறது விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு வந்து எஸ் பிரபுபாதா, உங்கள் விருப்பம் போல் ஆகட்டும், நீங்கள் என்ன விருப்பம் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுவே ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி ராதாஷ்டமி நாள் 1970ஆம் வருடம் ராதாஷ்டமி தினத்தன்று இவர் வந்து கல்கத்தாவில் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அவரே சுயமாக யாகத்தை நடத்தி ஜெயபதாக தாசா அவர்களுக்கு சன்னியாச தீட்சையை கொடுத்திருக்கிறார். 12வது சன்னியாசி இவர், திரிதண்டி பிக்ஷு ஜெயபதாக சுவாமி அவர் வந்து 12வது சன்னியாசி சீடர், பிரபுபாதருடைய சன்னியாசி சீடர். மேலும் மாயாப்பூரில் இவர் வந்து வந்திருக்கிறார். மாயாப்பூரில் சேவை வந்து ஒரு நிரந்தரமான சேவை, உயர்ந்த சேவை. இஸ்கான் வந்து மாயாப்பூரில் இடத்தை அவர்களுக்கு கிடைத்த பொழுது, மாயாப்பூர் இடத்தில் ஒரு இடம் கிடைத்த பொழுது மகாராஜ் ஜெயபதக மகாராஜ் அங்கே சென்றிருக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதரின் கட்டளை பேரில் அங்கே சென்றிருக்கிறார். மாயாப்பூர் வந்தவுடனே மாயாப்பூர் வந்து ஒரு புனிதமான இடம் என்பதை அறிந்து கொண்ட அவர் உடனடியாக மாயாப்பூர் ஹோலி தாம், புனிதமான தாமத்திற்கு தனது மதிப்புகளை மரியாதைகளை செலுத்தியிருக்கிறார், தண்டவத் பிரணாம் செய்திருக்கிறார். மேலும் கங்கை நதியில் தனது சிரத்தை வைத்திருக்கிறார். ஸோ கங்கை நீரை, கங்கை மற்றும் நவத்வீப் மாயாப்பூர் இரண்டும் அங்கே வந்து ஆசீர்வாதத்தை இவர் வந்து பெற்றிருக்கிறார். அக்ரூரர் வந்து கிருஷ்ணரை அழைத்து வர விருந்தாவனத்திற்கு செல்லும் பொழுது, விருந்தாவனம் ஒரு புனிதமான இடம் என்பதை அறிந்தவுடன் விருந்தாவனத்தில் பகவான் கிருஷ்ணரின் பாத சுவடிகளை கண்டவுடன் உடனடியாக அவர் வணங்கி விருந்தாவனத்திற்கு பயணம் செல்வார். அதே போன்று இவரும் நவத்வீப் மாயாப்பூர் தாமத்திற்கு வந்தவுடன் மாயாப்பூருக்கு வணக்கம் செலுத்தி அவர் முன்னேறுகிறார். மகாராஜ் ஜெயபதக சுவாமி மகாராஜுடன் 5 மத்த பக்தர்களும் இருந்திருக்கின்றனர். பொருளாதார ரீதியாக பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இவர் வளர்ந்து ஜெயபதக மகாராஜ் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். பல்வேறு புத்தகங்களை படித்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் முறைகளை கையாண்டு மகசூலை அதிகமாக பெற்றிருக்கிறார்.
இவரது இவரது யுக்தி விவசாய முறையால் கவரப்பட்ட உள்ளூர் விவசாயிகள் இவரிடம் கற்றுக்கொள்ள விவசாய முறைகளை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கின்றனர். இதன் மூலமாக அவர்கள் வந்து நல்ல உறவு முறைகளை வளர்த்து கொள்ள முடிந்தது. உள்ளூர் விவசாயிகளிடம் நல்ல உறவு முறை வளர்த்து கொள்ள முடிந்தது. மகாராஜ் வந்து அவர்களுக்கு நவீன விஞ்ஞான முறை நவீன விவசாய முறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். விவசாயிகள் இவருக்கு பெங்காலி மொழிகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றனர். இவர் வந்து விரைவாக பெங்காலி மொழியை கற்றுக்கொண்டு பெங்காலி மொழியில் வங்காள மொழியில் உபன்யாசங்களை வழங்கி வந்திருக்கிறார். அவர் உபன்யாசங்களை கேட்கக்கூடியவர்களும் இவர் செய்யும் பிழையை திருத்தி வந்திருக்கின்றனர். அவர் வந்து வங்காள மொழியில் சிறந்தவராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். வங்காள மொழியின் அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறார். 1968 வங்காள மொழியை கற்றுக்கொள்வதற்காக இவர் முயற்சி செய்திருக்கிறார். ஏனென்றால் அப்பொழுது அவர் மேற்கத்து நாடுகளில் இருந்தார். அப்பொழுது அது அவசியம் ஏற்படவில்லை. ஆனால் இப்பொழுது வந்து அவருடைய விருப்பம் பூர்த்தி அடைந்திருக்கிறது. அவர் வந்து பிரபுபாதரின் மூலமாக கட்டளை பேரில் வங்காள மொழி வங்காளத்தில் இருக்கிறார். வங்காள மொழிகளையும் கற்றுக்கொண்டிருக்கிறார். மாயாபூரில் ஆரம்ப காலத்தில் மிகவும் தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் ஜெயபதாகா சுவாமி மகாராஜ். பல்வேறு அபாயங்கள் நிரம்பி இருந்திருக்கிறது. பக்தர்கள் தரையில் படுப்பார்கள். பில் அதாவது கிராஸ் ஹட்டில் வந்து தரையில் படுத்திருக்கிறாங்க. குடிசை வீட்டில் தரையில் படுத்திருந்திருக்காங்க. அவங்க வந்து சுயமாக விவசாயம் செஞ்சு அவங்க என்ன விளைக்கிறாங்களோ அதிலே அவங்க உணவு அறிந்து கொண்டிருந்தார்கள். ஒரே விதமான காய்கறிகளையே 3 மாதங்களுக்கு உண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு தடவை அவர் வந்து கழிவறை சென்ற பொழுது ஒரு மிகப்பெரிய பாம்பை அவர் பார்த்திருக்கிறார். உடனடியாக ஜெயபதாகா மகாராஜ் அவர் அழைத்திருக்கிறார். ஜெயபதாகா மகாராஜும் உடனடியாக வந்து ஸ்ரீல பிரபுபாதரை காப்பாற்றியிருக்கிறார். இதற்கு பிறகு 3 அறைகளை கொண்ட ஒரு வேர்ஹவுஸை கட்டியிருக்கிறாங்க. மெயின் கேட் பக்கத்தில் ஒரு வேர்ஹவுஸ், ஒரு கோடவுன் மாதிரி 3 ரூமை கொண்ட ஒரு கோடனை கட்டியிருக்கிறாங்க. ஸோ விரைவாக ஜெயபதாகா மகாராஜும் வந்து கட்டுமான பணிகளை மேற்பார்வையிட்டிருக்கிறார். இதன் மூலமாக அவர் அங்கு அழகான தாமரை கட்டிடம் என்று சொல்லக்கூடிய லோட்டஸ் பில்டிங்கை வந்து கட்ட முடிந்தது. தாமரை கட்டிடம் பொறாமை கொண்டவர்கள் வந்து பக்தர்களுக்கு பல்வேறு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றனர். ஸ்ரீல பிரபுபாதரிடம் அனுமதியுடன், உள்ளூர் போலீஸின் அனுமதியுடன் ஸ்ரீல ஜெயபதாகா சுவாமி மகாராஜ் வந்து பக்தர்களின் இஸ்கான் பக்தர்களையும் இஸ்கானுடைய சொத்துக்களையும் பாதுகாப்பதற்காக ஒரு கன்னை வந்து வாங்கியிருக்கார். பக்தர்களை பாதுகாப்பது, பக்தர்கள் அதாவது இஸ்கானுடைய ப்ராப்பர்ட்டியும் பக்தர்களையும் பாதுகாப்பதற்காக இவர் வந்து கன்னு வாங்கி வச்சிருக்கார். பிரபுபாதர் வந்து ஜெயபதாகுமார் வந்து சிறந்த நபராக இருந்திருக்கிறார். பல்வேறு குழுக்களை அமைத்து இரவு பகலாக பாதுகாத்து வந்திருக்கிறார். அர்ஜுனா குழு, கிருஷ்ணா குழு என்று பல்வேறு குழுக்களை அமைத்து இரவு பகலாக இஸ்கானை பாதுகாத்து வந்திருக்கிறார். அனைத்து சேவைகளையும் சிறப்பாக ஆற்றியிருக்கிறார். ஒரு பைசாவும் வேஸ்ட் ஆகக்கூடாது, ஒரு பைசாவும் வந்து வீணாகக்கூடாது என்று அவர் நினைத்திருக்கிறார். என்றால் பகவான் கிருஷ்ணனுடைய பணம் இது. இரவு பகலாக உழைத்திருக்கிறார். அவர் வந்து உணவு பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதில் 2 மணி நேரம் தாமதமாகவே வருவார். அவரிடம் சேவை ஆற்றிய பக்தர்கள் அவரிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சென்றால் உடனடியாக அவர் வந்து அதற்கு தீர்வை அளிப்பார். ஒரு புது பரிமாணத்தை அவர் வந்து
நமக்கு வெளிக்கொண்டு வருவார். அவரிடம் பணியாற்றிய ஒரு பக்தர் கூறுகிறார், உண்மையிலேயே மாயாப்பூருக்காக தமது இருதயம் ஆழ்ந்த இருதயத்திலிருந்து சேவையாற்றுபவர் குறைவானவர்களே. ஜெயபதாக மகாராஜை போன்றவர்கள் யாரும் கிடையாது. ஜெயபதாக மகாராஜின் அனுபவம், அவருடைய விசுவாசம், அவருடைய சக்தி எல்லாமே வந்து யாரும் அவர் யாருக்கும் சரிசமம் கிடையாது. அவருடைய அவருடைய விசுவாசம் அவருடைய எல்லாமே எதுக்கு எதுக்கும் யாருக்கும் சமம் கிடையாது. அவருக்கு யாருமே சமம் கிடையாது அந்த அளவுக்கு அவர் சொல்றார். ஸோ பிரபுபாதரின் அவர் அனுமதியுடன் ஜெயபதாக மகாராஜ் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை, இந்திய குடி உரிமையை பெற்றிருக்கிறார். இதன் மூலமாக அவர் வந்து இந்தியா விட்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இதை அவர் பயன்படுத்தி கொண்டு இந்தியாவில் பெங்கால் நாட்டில், அதாவது மேற்கு வங்காளத்தில் அவர் வந்து கிராமத்தில் பிரச்சார பணிகளை செய்திருக்கிறார், புத்தகங்களை விநியோகம் செய்திருக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர் ஜெயபதாக சுவாமி மகாராஜுக்கு வந்து 10,000 பெரிய புத்தகங்களையும் 100,000 சின்ன புத்தகங்களையும் விற்பனை செய்யுமாறு, ஒவ்வொரு மாதம் விற்பனை செய்யுமாறு அவருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இதை அவர் வந்து பல்வேறு விதமாக புத்தகங்களை விநியோகம் செய்திருக்கிறார். சந்தை வியாபார சந்தை இடத்திலும் புத்தகம் விநியோகம் செய்திருக்கிறார். பண்டால் ப்ரோக்ராம் செய்திருக்கிறார், பண்டால் நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியிருக்கிறார், பல்வேறு விழாக்களை நிகழ்த்தியிருக்கிறார், நாமஹட்டத்தை நிகழ்த்தியிருக்கிறார். நகரங்களில் மட்டுமல்ல ஒவ்வொரு கிராமத்திலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளை, அதே போன்று அவர் விருப்பம். அதே போன்று ஜெயபதாக சுவாமி மகாராஜரும் நகரத்திலும் பிரச்சாரம் செய்திருக்கிறார், கிராமங்களிலும் பிரச்சாரம் செய்திருக்கிறார். இறைவனின் பேரரசு ஸ்ரீலா பிரபுபாதர் வந்து டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டோரியம் என்று வந்து மாயாப்பூரில் கட்ட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை, ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் வந்து கொடுத்திருக்கிறார். அவர் வந்து விஞ்ஞானிகளிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 5வது காண்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூகோள வர்ணனை, இந்த கிரகங்களின் வர்ணனை, அதெல்லாம் வந்து அதன்படி இந்த ஒரு மாடலை தயார் செய்யுங்க, பிளானட்டோரியம் தயார் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆலோசனை வழங்கியிருக்கிறார். ஸ்ரீமத் பாகவத்தில் 5வது புராணத்தில் 5வது காண்டத்தில் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, மேருமலை 14 கிரகங்கள் இருக்கு இல்லையா, பூமியிலிருந்து மேருமலை ஆரம்பிக்கப்பட்டது, பூமி கீழே மேருமலை போகுது, பூமிக்கு மேலே மேருமலை போகுது, மேலே வந்து சொர்க்கலோகங்கள், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், கீழே வந்து அத்தல வித்தல சுத்தல தலாதல மகாதல ரசாதல பாதாள 7 லோகம் கீழேயும், 7 லோகம் மேலேயும் பூமி நடுவில் இருக்கு, 7வது கிரகம் பூமி. ஸ்ரீ பிரபுபாதருடைய அறைக்கு ஜெயபதாக சுவாமி மகாராஜ் வந்தபொழுது பிரபுபாதர் கூறுகிறார், நான் உனக்கு இறைவனின் பேரரசை அளித்திருக்கின்றேன், நீ அதை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லு என்று ஆளை கட்டளையிட்டிருக்கிறார். ஜெயபதாக மகாராஜ் இது ஒரு ஆழ்ந்த கட்டளை என்று, ஒரு சீரியஸான கட்டளை என்று, ஒரு அதே போன்று ஒரு நகைச்சுவையானதாகவும் அவர் தேர்ந்திருக்கிறது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் மாயாப்பூர் சந்திரோதய மந்திரத்தில் கோயிலில் அது மூல விக்கிரகமானது ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவர். அவர் வந்து மாயாப்பூரில் கழித்து வந்திருக்கிறார். சில நாட்கள் முன்னால் அவர் கண்ட கனவின்படி அந்த விக்கிரகம் அங்கு அவருக்கு அவரால் அதுக்கு கண்டுபிடிக்க முடியுது. மேற்கில் பிரச்சாரம் செய்யும்பொழுது இந்த விக்கிரகம் அவரது கனவில் வந்திருக்கிறது. அதே இப்பொழுது அந்த கனவு நிஜமாகிவிட்டது.
1977 இஸ்கான் மாயாப்பூர் வந்து உள்ளூர் வாசி கிராமவாசிகளால் தாக்கப்பட்டது. பக்தர்களிடம் இருக்கும் அனைத்தையும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் முயற்சித்திருக்கின்றனர். இதன் காரணமாக பக்தர்களையும் பக்தர்களுக்கும் உள்ளூர் கிராமவாசிகளுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பக்தர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், பக்தர்களும் அவர்களை தாக்கியிருக்கிறார்கள். இதனால் பக்தர்களை சிறைப்பிடித்து சென்று விட்டனர். பிறகு ஜெயபதாகா சுவாமி மகாராஜ் வந்து உள்ளூர் வாசிகளை ஆதரவாளர்களை திரட்டியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய சங்கீர்த்தனத்தை நிகழ்த்தியிருக்கிறார். சாந்த் காசி சமாதியிடம் அங்கிருந்து தொடங்கி ஜெகநாத் கோயில் வரை 25,000 நபர்களை அவர் வந்து திரட்டியிருக்கிறார். 168 கீர்த்தன குழுக்களை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதமாக இஸ்கானை மாயாப்பூரை காப்பாற்றியிருக்கிறார். லாஸ் ஏஞ்சலஸில் 1970 ஜெயபதாகா மகாராஜ் வந்து இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வரும் முன்னர் எதிர்காலத்தில் ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி பிரபுபா சொல்லியிருக்கிறார், எதிர்காலத்தில் வந்து எல்லாம் பக்தர்களும் கோயில் இருக்க மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க, வீட்டில் தான் பயிற்சி செய்வாங்க. எல்லாருமே வந்து கோயிலில் தான், அந்த காலத்தில் யாருமே பக்தர்கள் வந்து வீட்டில் கிடையாது, எல்லாம் கோயிலில் தான் இருந்தாங்க. இப்போ பிரபுபாத கோயிலில் பார்த்துட்டு எதிர்காலத்தில் கோயிலில் பக்தர்கள் இருக்க மாட்டாங்க, வீட்டில் தான் பக்தர்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறார். ஸோ இதற்கு பிறகு அந்த இஸ்கான் மாயாப்பூரை பாதுகாக்கும் சமயத்தில் 168 கீர்த்தன குழுக்கள் இருந்திருக்கிறது. இதெல்லாம் அவர் புத்தக விநியோகம் செய்ததின் பலனாக இந்த அவர் கிடைத்தது. இதெல்லாம் பண்டால் ப்ரோக்ராம் செய்திருக்கிறார், வீட்டு ப்ரோக்ராம் செய்திருக்கிறார், லைஃப் மெம்பர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கு. இதெல்லாம் இதன் மூலமாக அவர் வந்து அனைத்தையும் அவரால் செய்ய முடிந்தது. பல்வேறு நபர்கள் இருக்கின்றனர் கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றனர். அவர்